உங்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ ரிவிஷன் திருப்பதர் பார்த்துட்ருக்கேன் இல்லையா எக்ஸாமுக்கு வேண்டி. இப்போ இன்றைக்கி வந்து இயல் மூன்றில் உள்ள செய்யுள் பார்க்க போகிறோம். சரியா, இயல் மூன்றில் உள்ள செய்யுள் இதில் பாருங்கள். பொருள் தருக இருக்குது புக்கில், புக்கு எக்ஸசைஸில் பொருள் தருக பாருங்கள். அலுப்பு, களைப்பு, மகரம், மீன், மகிமை, பெருமை, புறவி, குதிரை, திரைகள், அலைகள். ஞாபகம் வச்சுக்கோங்க, அலுப்பு, களைப்பு, மகரம், மீன், மகிமை, பெருமை, புறவி, குதிரை, திரைகள், அலைகள். சரியா, இப்போ பாருங்கள், சரியான சொல்லை தேர்வு செய்து எழுதுக இருக்குது. சரியான சொல்லை தேர்வு செய்து எழுதுக, நம்ம புக்கில் கொடுத்துருக்காங்க இல்லையா, அது பாருங்கள். பெருமை கூட்டல் கடல் என்பதை சேர்த்து எழுத கிடைப்பது. பெருமை கூட்டல் கடல், பெருங்கடல், பெருங்கடல். சரியா, அடுத்தது கருங்கடலே என்ற சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. கருங்கடலே என்ற சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. கருமை கூட்டல் கடலே, கருமை கூட்டல் கடலே. அடுத்தது பாருங்கள், திரை என்ற சொல்ல பொருள். திரைன்னா நமக்கே தெரியும், அலை. திரைன்னு சொன்னால் என்னது, அலை. அடுத்தது மழை, மழை பெய்வதற்கு காரணமாக இருப்பது என்னது, கடல். நமக்கே தெரியும், கடல். சரி, அடுத்து வந்து என்ன பண்ணுன்னா, இரண்டாவது எழுத்து ஒன்று போல் வரும் சொற்களை எழுதுக. இரண்டாவது எழுத்து என்னது, பொங்கும், எங்கும், படை, விலை, மலை. சரியா, அடுத்தது இதை வந்து எதுகைன்னு சொல்லுவோம். முதல் எழுத்து ஒன்று போல் வருவதை மோனைன்னு சொல்லுவோம். சரியா, அது வந்து என்னென்னா, விலை, விலை, மலை, மகரம், அதெல்லாம் வந்து. சரியா, இப்போ அடுத்து பாருங்கள், நம்ம இப்போ வந்து புக்கு எக்ஸைஸ் முடிஞ்சது. அடுத்து வந்து நம்ம நோட்ஸ் எக்ஸைஸ், நம்ம புக்லெட்டில் உள்ள எக்ஸைஸ் பார்க்க போகிறோம். புக்லெட்டில் பாருங்கள், நம்ம எழுதியிருப்போம் இயல் மூன்று இயற்கை பாடல். ஆசிரியர் கவிமணி தேசிக விநாயகனார். பொருள் தருக, நம்ம ஏற்கனவே படித்தோம் இல்லையா, அலுப்பு என்னது, களைப்பு, மகரம், மீன், மகிமை, பெருமை, புறவி, குதிரை, திரைகள், அலைகள். சேர்த்து எழுதுக, பெருமை கூட்டல் கடல், பெருங்கடல். ஞாபகம் வச்சுக்கோங்க, பெருமை கூட்டல் கடல், பெருங்கடல். முத்து கூட்டல் அளிக்கும், முத்தளிக்கும். மகிமை கூட்டல் எல்லாம், மகிமை எல்லாம். கருமை கூட்டல் கடல், கருங்கடல். அலை கூட்டல் கடல், அலை கடல். சரியா, விடை தருக பாருங்க, கடல் நமக்கு அளிக்கும் வளங்கள் யாவை. கடல் நமக்கு அளிக்கும் வளங்கள் யாவை, நம்ம எல்லாருக்குமே தெரியும். கடல் நமக்கு அளிக்கும் வளங்கள் மீன், முத்து, சிப்பி போன்றவை ஆகும். நமக்கே தெரியும், மீன், முத்து, சிப்பி போன்றவை ஆகும். கடல் பாடலின் ஆசிரியர் யார், கவிமணி தேசிக விநாயகனார். கவிமணி தேசிக விநாயகனார். புரிஞ்சுதா, இது வந்து நீங்கள் படிச்சுக்கோங்க டெஸ்ட்டுக்கு. நமக்கு இப்போ வந்து செய்யுள் பார்க்க போகிறோம். பழமிங்கே பழமொழி எங்கே, பழமிங்கே பழமொழி எங்கே. அதில் பாருங்கள், அதில் ஃபஸ்ட்டு புக் எக்ஸைஸ் பார்ப்போமா பாருங்கள். இது வந்து உரைநடை, உரைநடை. என்ன பாருங்க, சரியான சொல்லை தேர்வு செய்து எழுதுக. மரப்பொந்து, இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது மரப்பொந்து. அதை எப்படி பிரிக்கணும், மரம் கூட்டல் பொந்து, மரம் கூட்டல் பொந்து. அடுத்தது அக்கறை, இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஆ கூட்டல் கரை, ஆ கூட்டல் கரை. அடுத்தது சூறை கூட்டல் காற்று, இதனை சேர்த்து எழுத கிடைப்பது சூறை காற்று. இக்கு சவுண்ட் வரணும், எழுதும் போது அப்போ தான் உங்களுக்கு இக்கு போடுவீங்க, அதனால் சூறை காற்று. புரிஞ்சா, அடுத்தது கண் கூட்டல் இமைக்கும், இதனை சேர்த்து எழுத கிடைப்பது கண் இமைக்கும். கண்ணி நீ மூணு சொல்லி என்ன பண்ணும், கண் இமைக்கும். சரியா, அடுத்தது பாருங்கள், அடுத்தது பாருங்கள், அமர்ந்து குட்டல் இருந்த, அமர்ந்திருந்த, இதனை சேர்த்து எழுத கிடைப்பது அமர்ந்திருந்த, அமர்ந்திருந்த. அடுத்தது பாருங்கள், கீழ்க்கான சொற்களை பிரித்து எழுதுக.
மணியோசை மணிக்குட்டல் ஓசை நமக்கே தெரியும். தேனிசை தேன் குட்டல் இசை தெரியல நமக்கு. அடுத்தது பாருங்க, பொருத்தமான சொல்லை கொண்டு பழமொழியை நிறைவு செய்க. இது வந்து நமக்கு தெரியும், யானைக்கும் அடிசருக்கும், விளையும் பயிர் முளையிலே தெரியும், ஐந்தில் வளையாதது ஐம்பதில் வளையாது, ஆத்திரக்காரனுக்கு புத்திமட்டு, ஆழம் தெரியாமல் காலை விடாதே. புரிஞ்சுதா இது? இது வந்து நம்ம வந்து மேலே ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, ஆனால் எக்ஸாமில் வந்து ஆப்ஷன் கொடுக்க மாட்டேன், நீங்களாட்டு தான் எழுதணும் சரியா. அடுத்தது பாருங்கள், சொல்லை இடம் மாற்றி பழமொழியை கண்டுபிடி. இது நிறைய பேர் வந்து அப்படியே நம்பரை மட்டும் போட்டு வச்சுருக்கீங்க, இதை வந்து ஒரு பேப்பரில் எழுதி வைங்க சரியா. பாருங்க, உழுவதை அகல விட உழு ஆழ, இது வந்து கொஸ்டின். நம்ம எப்படி எழுதணும்? அகல உழுவதை விட ஆழ உழு. புரிஞ்சா? அகல உழுவதை விட ஆழ உழு. அடுத்தது, வளையாதது வளையாது ஐம்பதில் ஐந்தில், இது எப்படி எழுதணும்? ஐந்தில் வளையாதது ஐம்பதில் வளையாது. புரிஞ்சா? அடுத்தது, மிஞ்சினால் அளவுக்கு நஞ்சு அமிர்தமும், அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு. அடுத்தது, குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை, குற்றம் சுற்றம் பார்க்கின் இல்லைன்னு இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை. இது வந்து ஒன்று வந்து உங்களுக்கு வருத்தம், அதாவது இளமையில் சோம்பல் முதுமையில் வருத்தம், இது உங்களுக்கு கிடையாது, அதுக்கு பதிலாக அவங்களுக்கு வேற கொடுத்துருப்பாங்க, கல்விக்கரையில் கற்பவர் நாள் சில சரியா. அடுத்தது பாருங்க, நம்ம இப்போ வந்து புக்லெட்டில் உள்ளது, புக்லெட்டில் எழுதியிருப்பீங்க இல்லையா, அந்த புக்லெட்டில் உள்ளதை நம்ம பார்க்குறோம். பாருங்கள், பிரீத்தி எழுதுக, எடுத்து காட்டியது எடுத்துக்கூட்டல் காட்டியது, மணி ஓசை மணிக்குட்டல் ஓசை, இக்கரை ஈ குட்டல் கரை, சூறை காற்று சூறை கூட்டல் காற்று, பழமொழி கிளி பழமொழி கூட்டல் கிளி சரியா. அடுத்தது, சேர்த்து எழுதுக, ஆடி கூட்டல் காற்றில் ஆடி காற்றில். புரிஞ்சா? மா கூட்டல் பழம் மாம்பழம், பறித்து கூட்டல் தருகிறேன் பறித்து தருகிறேன், இந்த கூட்டல் படம் இந்த படம், பெற்று கூட்டல் கொள் பெற்றுக்கொள். அடுத்தது, விடை தருக, பழமொழி என்பது யாது, பழமொழி என்பது நம் முன்னோர்கள் தங்கள் அனுபவத்தின் மூலம் உணர்ந்து கூறிய மொழியே பழமொழி ஆகும், மொழிகள் ஆகும். அப்படி எழுதினாலும் ஒன்றும் இல்லை, மொழிகள் பழமொழி ஆகும்னு எழுதினாலும் ஒன்றும் இல்லை சரியா. அடுத்தது பாருங்க, கிளியை பழமொழி கிளி என அழைக்க காரணம் என்ன? ஏன் அழைச்சாங்க? மாந்தோப்பிற்கு வரும் சிறுவர்களிடம் ஒரு படத்தை மரப்பொந்திலிருந்து எடுத்து காட்டும், அந்த படம் உணர்த்தும் பழமொழியை சிறுவர்கள் கூறிவிட்டால் அவர்களுக்கு ஒரு மாங்காய் பறித்து போடும், அதனால் பழமொழி கிளி என்ற ஆசையாக அழைப்பார்கள். புரிஞ்சா? ஒரு படத்தை எடுத்து காட்டும், அதனால் அதை வந்து என்னன்னு சொல்லுவாங்க, பழமொழி கிளின்னு ஆசையாட்டு கூப்பிடுவாங்க. மூணாவது க்வெஸ்சன் பாருங்கள், இப்பாடத்தில் உள்ள பழமொழிகளை கூறுக. என்னெல்லாம் பழமொழி இருக்குது? யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே, இக்கரைக்கு அக்கறை பச்சை, ஆடிக்காற்றில் அம்மையும் நகரும் அம்மையும் பறக்கும், ஆளும் வேலும் பல்லுக்குருதி, நாலும் இரண்டும் சொல்லுக்குருதி சரியா. காற்றுள்ள போதே தூட்டிக்குள், அகல உழுவதை விட ஆழ உழுவதே மேல். புரிஞ்சா? இதுதான் இந்த இதனுடைய புக் எக்ஸிஸ். நமக்கு வந்து புக்லெட்டில் எழுதியிருக்கோம், எழுதாதவங்க எழுதிக்கோங்க, நமக்கு வந்து புக்கு இது இருக்கும் சரியா. அதோட நமக்கு வந்து இந்த புக் எக்ஸிஸ் வந்து முடிஞ்சது. தப்பி பிழைத்தமான், நம்ம வந்து தப்பி பிழைத்தமான் வந்து நம்ம என்னது எல்லாமே வந்து புக்கில் தான் நம்ம குறிச்சிருக்கோம். இந்த க்வெஸ்சன் ஆன்சர் எல்லாமே புக்கில் குறிச்சிருக்கோம். நரி காகத்திடம் ஏன் மானை பிரிக்க எண்ணியது, நரி காகத்திடமிருந்து ஏன் மானை பிரிக்க எண்ணியது, ஏன் என்னச்சு அதுக்கு வந்து என்னது என்ன இருக்கு பாருங்கள், கொழு கொழு என இருக்கும் இந்த மானை எப்படியாவது என்ன செய்யணும், இருக்கும் இந்த மானை நாம்
எப்படியாவது கொன்று தின்றுவிட வேண்டும். அதற்கு எப்பொழுதும் இணைந்தே இருக்கும் இவர்கள் இருவரையும் தனித்தனியே பிரிக்க வேண்டும். அப்பொழுதுதான் மானை கொல்ல முடியும் என எண்ணியது. புரிஞ்சா? அதுதான் ஃபஸ்ட் க்வெஸ்சன். செகண்ட் க்வெஸ்சன், செகண்ட் க்வெஸ்சன் என்னது? நரியை நண்பனாக ஏற்றுக்கொண்ட மானிடம் காகம் கூறியது என்ன? என்ன சொல்லிச்சு? என்ன பாருங்க, கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மெய். புரிஞ்சா? அடுத்தது, நரிமானை எங்கு அழைத்து சென்றது? என்ன பாருங்க, நரிமானை விவசாயி ஒருவரின் விளைச்சல் நிலத்தில் கொண்டு விடுகிறது, விளைச்சல் நிலத்திற்கு அழைத்து செல்கிறது. அடுத்த க்வெஸ்சன், வலையில் மாட்டிக்கொண்ட மானை காகம் எவ்வாறு காப்பாற்றியது? அது இதுதான் கொஞ்சம் பெரிய க்வெஸ்சன். எப்படி காப்பாத்துச்சு? விவசாயி அருகில் வரும் வரை நீ இறந்தது போல், நறுக்கு பாருங்க, இறந்தது போல் அசையாமல் இரு. விவசாயி உன்னை வலையிலிருந்து விடுவித்தவுடன் நான் மரத்திலிருந்து காக்கா என்று குரல் கொடுக்கிறேன், உடனே தப்பித்து விடு. புரிஞ்சா? அப்படி அது வந்து ஐடியா கொடுத்தது. அடுத்த க்வெஸ்சனு, தப்பி பிழைத்த மான் கதையிலிருந்து நீங்கள் அறிந்து கொண்ட நீதியாது? என்னது? ஆபத்தில் உதவுவனே உண்மையான நண்பன். சரியா? இவ்வளவும் போதும் இன்னைக்கு. நீதி வந்து நம்ம அடுத்த வகுப்பில் பார்க்கலாம், அடுத்த ரிவிஷனில் பார்க்கலாம். சரியாம்மா? நன்றி, வணக்கம்.